Hello friends, now in India, the budget segment la Realme X, Oppo K3, Vivo G1 Pro, Redmi K20, Poco F1 solledi, ethanayo nalla nalla smartphone irundhalo, makkal ellathukku varapora Honor 9X, Vivo G5 mel da edhirpaarpu romba adhigama irukke. Ena na idhukku mari sonna smartphone ellathilume onnu camera display la nalla kuduthanga na processor mokkaya kuduthranga, processor nalla kuduthanga na battery camera la mokkaya kuduthranga, idhu maadhiri edho oru prachane irundhitte da irundhuchu. ஆனா ஹானர் 9X விவோ G5 இது ரெண்டுலையுமே ஒரு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே கொடுத்து ஒரு ஆல்ரவுண்டராக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் இதுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோனுக்கு உண்மையாலுமே வெயிட் பண்ணலாம், எது வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன், எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்தரலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக்4 20 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உனக்குள்ள வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா விவோ G5 ஒரு 6.318 சூப்பர் அமல் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசோலியூஷனில் இந்த டிஸ்பிளேக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இவங்க மேலே வாட்டர் டிராப் நட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாதம் பின்னாடி போன மாதிரி இருக்குது. கீழே இருக்க பெஸ்டல்மே ரொம்ப சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கிட்டத்தட்ட 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 19.5:9 இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு டிசி டிமிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் சாம்சங் ஃபோனில் பார்க்குற மாதிரி ஆல்வேஸ் லைட்டான ஆப்ஷன், டார்க் மோட், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜ் விஷயமாகும். ஆனால் ப்ரொடக்ஷனுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுக்காத மாதிரி தான் தெரியுது. ஆனால் சேம் டைம் ஆனால் 9X பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பஞ்சுகளோ நாட்சோ எதுவுமே கிடையாது. மேலே பாப்பை செல்ஃபி கேமரா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சைஸுமே ஒரு 6.59 பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் முக்கியமான விஷயமாகும். அதுக்கப்புறம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் இவங்களும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே காட்டி 90% பக்கமாக ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் 19.5:9 தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு சூப்பர் அமல் பேனல் யூஸ் பண்ணல, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேன்லாம் இல்லை, சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கார்னிகோயிலா கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதா ஹானர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எந்த ப்ரொடக்ஷனுமே விவோ G5 இல்லாது கொஞ்சம் மக்கியான சேர்ந்தாகும். என்னதா இருந்தாலும் நமக்கு விவோ G5 சூப்பர் அமல் பேனல், அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஸ்கேன்லாம் கொடுத்துருக்காட்டி டிஸ்பிளே விவோ G5 தான் பெட்டராக இருக்குது. அப்படியே டிசைன் பார்த்தீங்கன்னாலும் விவோ G5 பேக்கில் ஒரிஜினல் கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது லுக் பார்க்கறதுக்கு. சேம் டைம் ஹானர் 9X ஒரிஜினல் கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்குமே கிரேடியன் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் வரையில் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஓவராலாக டிசைன் அண்ட் டிஸ்பிளே வரையில் நான் விவோ G5 பக்கம் தான் போகிறேன். நீங்கள் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்குமே கேமரான்னு பார்த்தீங்கன்னா விவோ G5 ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கேமரா இப்போதைக்கு எல்லாருமே கொடுக்குற மாதிரி ஒரு 48 MP சோனி IMX582 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட வந்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 120 டிகிரியில் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஹானர் 9X வந்தீங்கன்னா பேக்கில் டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இவங்களும் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி அதே 48 MP கேமரா. ஆனால் இங்கே சோனி IMX586 சென்சாராக தான் இருக்கும். 582-586 பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லைனாலும் 586 தான் நல்லாயிருக்கும். 582 கம்பேர் பண்ணுறப்ப அது கூட ஒரு 2 MP டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்படியே செல்ஃபிக்குன்னு வந்தீங்கன்னா ஆனால் 9X ஒரு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ G1 ப்ரோவில் ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃபின்னு வரையில் பார்க்கவே வேண்டியதில்லை, இங்கே விவோ G1 ப்ரோ தான் வின்னர். இங்கே பேக் கேமரான வகையிலையும் விவோ G1 ப்ரோவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காட்டி இங்கே நான் விவோ G5 வின்னர்னு சொல்கிறேன். ஆனால் விவோ G5 இடவே ஹானர் 9X பேக் கேமரா நல்லா தான் இருக்கும். இங்கே பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா ஹானர் 9X கேமராவுக்கு ஒரு 90 கொடுத்துன்னா விவோ G5 ஒரு 91 கொடுப்பேன். பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது கேமராவுக்கு. இருந்தாலும் ட்ரிபிள் கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காட்டி நான் இங்கே விவோ G5 தான் வின்னர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்குமே சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா விவோ G5 வந்து ஃபன்டச் OS 9.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9.0 கொடுக்குறாங்க. ஹானர் 9X வந்து EMUI 9.1.1 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் இவங்களும் Android 9.0 அப்டேட் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பிரச்சனையெல்லாம் வராது. கூகுள்லேருந்து எல்லா அப்டேட் உனக்கு ஒன்று கிடச்சிடும், அதனால் பயப்படாமல் வாங்கலாம். இப்போ சாஃப்ட்வேர்னு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே என்ன முடியுமே சொல்ல மாட்டேன், பர்சனலாக ட்ரா தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன OS பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். ஒரு 1000 பேர் ஓட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பேர்த்தோட ஃபேவரட் எந்த OS இருக்கோ அதுதான் வேணான்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனுக்கும் ஃபைனலாக வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவு செய்தேன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அண்ட் பேட்டரி தான். இப்போ விவோ G5 ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.3 GHz கிளாக் ஸ்பீடில் ஆனக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 10 nanometer ப்ராசஸர். இதுக்கு வந்து அட்னோ 616 GPU கேமிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் சேம் டைம் நீங்கள் ஆனால் 9X போனீங்கன்னா கிரீன் 810 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 7 nanometer ப்ராசஸர். இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசிட்டேன். சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்னாப்ட்ராகன் 712 விடவே கிரீன் 810 ஒரு 20% பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 730 விடவே பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்துங்க.
நிச்சயமா இங்க கிரீன் 810 தான் வின்னர்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பேட்டரினு பாத்தீங்கன்னா ஹானர் 9X ஒரு 4000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. 10W அடாப்டர் கொடுப்பாங்க. மேபி இந்தியாவுக்கு லான்ச் பண்றப்ப ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துட்டு வரலாம். ஆனா விவோ ஜி ஃபைவ்க்கு போனீங்கன்னா ஒரு 4500mAh ஹியூஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 22.5W விவோவோட ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. இங்க 500mAh பேட்டரி அதிகம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அது கொடுத்துருங்காட்டி நான் இங்க பேட்டரி வரையில விவோ ஜி ஃபைவ் தான் வின்னர். பிரைஸ்னு பாத்தீங்கன்னா விவோ ஜி ஃபைவ் பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் 64GB இன்டர் மெமரி சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 16000 வருது. அதுக்கப்புறம் 6GB ரேம் 128GB இன்டர் மெமரி 19000 6GB ரேம் 256GB இன்டர் மெமரி வந்து 20000 லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டர் மெமரி வந்து 23000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஹானர் 9X பேஸ் வேரியன்ட் 4GB ரேமே கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் 64GB இன்டர் மெமரி வந்து சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 16000 வருது. 6GB ரேம் 64GB இன்டர் மெமரி வந்து அதே 16000 தான் வருது. அது போக 6GB ரேம் 128GB இன்டர் மெமரி வந்து ஒரு 18000 லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைஸ்னு வரையில பெரிய டிஃபரண்ட் எதுவுமே கிடையாது. என்ன இவங்க பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காட்டி 115,000 வாங்கினா ஹானர் 9X போலாம். இல்லை 15,000 மேலே போகுதுன்னா சிலருக்கு பட்ஜெட் கொஞ்சம் இடிக்கு தான் செய்யும். அது கொஞ்சம் இங்கே முக்கியமான விஷயம் தான். விவோ கூட கம்பேர் பண்ணுறப்ப ஹானர் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரிபிள் ஸ்லாட்டான்னு தெரியல. கன்ஃபார்மாக ஹைப்ரிட் சிம் கார்டு கொடுத்துருவாங்க. ரியல்மி எக்ஸ் ரெட்மி கோ20 பார்த்த மாதிரி ரெண்டு சிம் மட்டும் போகிறதுக்கு முக்கிய ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமாகும். இப்போ ஓவரால் வின்னர் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா கேமரா பேட்டரி இது ரெண்டுலேயுமே 4 பாயிண்ட்ஸ் எடுத்து இங்கே விவோ ஜி ஃபைவ் தான் ஓவரால் வின்னர் ஆகுது. ஆனால் நான் வாங்கினா இங்கே ஹானர் 9X தான் வாங்குவேன். எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, சூப்பர் எம்எல் பேனல் இல்லைனாலும் பரவாயில்ல. இங்கே இவங்களும் 48 MP டீசெண்டான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 4000mAh பேட்டரியே எனக்கு போதும். ஆனால் கிரீன் 810 வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஸ்னாப்டிராகன் 712. அதனால் பர்சனலாக நான் வாங்கினா ஹானர் 9X தான் வாங்குவேன். ஆனால் இங்கே ஓவரால் வின்னர் விவோ ஜி ஃபைவ் தான், அதை மறந்துடாதீங்க. ரொம்ப குழப்பாதரா அப்படின்னு சொல்லாதீங்க. நான் குழம்பி தான் இருக்கேன். எனக்கு இங்கே விவோ ஜி ஃபைவ் தான் வின்னர். ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் ஃபோர்டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.